السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو دیوبندیகளான இல்யாஸ் தப்லீக் ஜமாத்தின் அர்களினால் அஷஹீதன்றும் தேவபந்திகளின் மூத்த அறிஞர் என்றும் போற்றி புகழாரம் சூட்டக்கூடிய இஸ்மாயில் திஹலவி என்பவர் பற்றியும் அவருடைய சிராத்தே முஸ்தகீம் என்ற அந்த கிதாபிலே தொழுகையில் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நினைவு வருவதை விட தன்னுடைய ஆடு மாடு கழுதைகளினுடைய நினைவு வருவதென்பதும் விபச்சாரத்தில் ஈடுபடுவது நினைவு வருவதென்பதும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கண்டு எழுதியிருக்கக்கூடிய அந்த சிராத்தே முஸ்தகீம் கிதாபு பற்றியும் உண்டான தொடரில் இறுதி தொடராக நாம் இதை நோக்க வேண்டியிருக்கிறது. இதில் நாம் முக்கியமாக இங்கு பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டு. முதலாவது, சிராத்தே முஸ்தகீம் என்ற கிதாபு எழுதியது யார்? ரெண்டாவதாக, சிராத்தே முஸ்தகீம் அந்த கிதாபிலே இந்த தகவல் பற்றி உண்டான விவரம். இப்போ சிராத்தே முஸ்தகீம் கிதாபு யார் எழுதியது அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம் வந்தோம்னா, இஸ்மாயில் திஹலவி என்பவர் அந்த சிராத்தே முஸ்தகீம் என்ற கிதாபை எழுதியிருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். தவிலீர் தேவபந்திகளான இந்த வஹாபிச சிந்தனை கொண்டவர்களிடத்தில் உண்டான விமர்சனத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் வஹாபிசத்தை இந்திய தேசத்திற்குள் அறிமுகம் செய்த இஸ்மாயில் திஹலவியை பாதுகாப்பதற்கு இப்னு அப்துல் வஹாப் நஜதியினுடைய கிதாபு தௌஹீதை தக்வியத்துல் ஈமான் என்று உருதுக்கு மாற்றிய இந்த மோசமான வஹாபிச சிந்தனையை கொண்ட இந்த பொதிந்த கருத்துக்களையெல்லாம் உள்ளடக்கிய தக்வியத்துல் ஈமானையும் என்ற அந்த கிதாபையும் பாதுகாப்பதற்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற பேரிலே போர்வையை போற்றிக்கொண்டு தங்களை சுத்தவான்கள் என்றும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் என்றும் சாயம் பூசிக்கொண்டு உலாவரக்கூடிய தேவபந்திய வஹாபிச சிந்தனையை கொண்ட தபிலீக் ஜமாத்தினர்களினுடைய சில புல்லறிகளினால் சில சில்லறைத்தனமான அறியாத்தனமாக பின்னால் குறிப்பிட்ட ஓர் இரண்டு பேரை வைத்து கொண்டு அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே ஒப்புவிக்கக்கூடிய இந்த நசீர் ஹலால்தீன் போன்ற இந்த வஹாபிச சிந்தனையை கொண்ட இந்த அரக்கர்களினால் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளில் இப்போ சிராத்தே முஸ்தகீம்ங்கிறதுக்கு வருவோம். நாம் அவங்க சொல்லக்கூடியது ஒன்று என்னென்னா, சிராத்தே முஸ்தகீம்ங்கிறது நாலு பாகம் கொண்ட ஒரு கிதாபு. நல்லா விளங்கி கொள்ளணும் எல்லாரும் விஷயத்தை. எப்படியான தில்லு முள்ளுகளும் எப்படியான குதர்க்கங்களும் எப்படி மக்களை இவங்க ஏமாத்துவதுக்கு முயற்சி செய்தாங்கிறதையும் இதில் நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளணும். சிராத்தே முஸ்தகீம் கிதாபுங்கிறது நாலு பாகம் கொண்ட கிதாபு, சரியா? ஆமாம், சரி. நாலு பாகம் கொண்ட கிதாபுங்கிறத சொல்லுதாங்க. இவர் நசீர் ஹலால்தீனும் அதை என்ன செய்தார், சொல்லுதார். அதில் முதலாவது பாகமும் நான்காவது பாகமும் இஸ்மாயில் திஹலவி எழுதியது, இஸ்மாயில் திஹலவி தொகுத்தது எழுதியதுங்கிறத சொல்லுதாங்க. இரண்டாவது பாகமும் மூன்றாவது பாகமும் யார் தொகுத்ததுன்னு சொன்னால், சையீத் அஹமது ராயபரேலவியினுடைய முரீத் ஒரு ஆள் இருக்கார், அஷாஹ் அப்துல் ஹை பதானவி. இந்த அப்துல் ஹை சாஹிபு தான் மூன்றாவது பாகத்தையும் ரெண்டாவது பாகத்தையும் தொகுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பாகம், அந்த பகுதி,
அந்த விஷயம் உள்ளடக்கப்பட்டிருப்பது ரெண்டாவது பகுதியில் தான் இருக்குது, ரெண்டாவது ஜுசுவில் தான் அந்த தகவல் இருக்குது. எனவே இது இஸ்மாயில் திஹிலவி தொகுத்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வஹாபிஷத்தை இந்திய தேசத்திற்குள் அறிமுகம் செய்த இந்த இஸ்மாயில் திஹிலவியை பாதுகாப்பதற்கு எடுத்துக்கொண்டு வரும் முயற்சி இது. ஆச்சா, இப்போ வாங்க இன்னொரு விஷயத்துக்கு. ஹலீல் அகமது கீரனூரி இவங்களினுடைய முன்னோடிகளில் ஒருவர், தேவபந்தியைச் சேர்ந்த ஒருவர். தேவபந்திய அந்த வஹாபிச சிந்தனையை கொண்ட ஹலீல் அகமது கீரனூரி அவர்களுடைய புத்தகம் அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்குது, அதைத்தான் அவங்க நிறையவே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா. ஹலீல் அகமது கீரனூரியினுடைய ஒரு புத்தகம் இருக்குது, தபலீக் ஜமாஅத்து பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. ஹலீல் அகமது கீரனூரி அந்த புத்தகத்தில் இந்த தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்களின் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு வர்றாரு. இப்போ நாம் என்ன செய்தோம்னு கேட்டால், முதலாவது விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது, தேவபந்திகளினுடைய மூத்த இந்த அறிஞர் பெருமக்களின் மூலமாகத்தான் அவர்களினுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்டது தான் தபலீக் ஜமாத்து. வஹாபிச சிந்தனை கொண்டது தபலீக் ஜமாத் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டத்தை நாம் என்ன செய்தோம், இந்த தேவபந்திகளினுடைய இந்த அறிஞர் பெருமக்களினுடைய கிதாபுகளில் உள்ள தகவல்களை நாம் சொல்லுதோம். இப்போ இவங்களுக்கிட்ட இதை நாம் எடுத்து சொல்லும் பொழுது, இது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க யாரோ நாங்கள் யாரோ, அவங்களுடைய கிதாபுகளை நாங்கள் பார்க்கறதும் இல்லை, அவங்கள கிதாப் எங்களுக்கு சொல்லித்தருவதும் இல்லை, அவங்களோட கிதாப் எங்களுக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முதலாவதாகவே ஹலீல் அகமது கீரனூரியினுடைய இந்த புத்தகத்திலேயே இவங்க மாட்டிக்கிட்டாங்க. என்ன, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைண்டா, எங்களை தபலீக் ஜமாத்து வேறு, இலங்கை தபலீக் ஜமாத்து வேறு, அங்கே அது வேறு, தேவபந்தி வேறு, டில்லி அது வேறு இப்படின்னு சொல்லி ஒரு பாணியில் போயிட்டுக்கிட்டு இருக்காக. அப்போ இங்கே முதலாவதாக இவங்க மாட்டிக்கொண்டாங்கன்னு, அந்த தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் என்று இவர்களினால் போற்றி புகழப்படக்கூடியவர்களினால் தான் இந்த தபலீக் ஜமாத் உருவாக்கப்பட்டது, அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தினுடைய பெயர் நமக்கு என்ன செய்து காமிச்சு தருகிறது. எப்படி, தபலீக் ஜமாத்து பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும், அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால், அவங்களுக்கும் தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் என்று நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கூடியவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் மதிக்கத்தக்க உங்களினுடைய அறிஞர் ஹலீல் அகமது கீரனூரி ஏன் தபலீக் ஜமாத்து பற்றி என்று சொல்லி எழுதினர், தபலீக் ஜமாத்து பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும். அப்போ இங்கே எங்கே இருக்குது, அப்போ ஹலீல் அகமது கீரனூர் என்ன எழுதியிருக்கணும், தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்களினுடைய விஷயத்தை பற்றி எழுதியிருக்கணும் புத்தகத்தில் பேர். அப்போ புத்தகத்தினுடைய பேர் எப்படி இருக்குன்னு கேட்டால், தபலீக் ஜமாத்து பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும். அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைண்டா, எதுக்கு இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பிரயத்தனம் எடுக்குது, இங்கே இவ்வளோ முயற்சி எடுக்கப்படணும்ங்கிறத மக்கள் என்ன செய்யணும், சிந்திச்சு கொள்ளணும். எனவே தபலீக் ஜமாத்து பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் சொல்லிட்டு பேரை போட்டுட்டு உள்ள அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார், ஹலீல் அகமது கீரனூரி தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் என்று அவர்களினால் சொல்லப்படக்கூடியவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்து என்ன செய்தார், அங்கே சொல்லி பதில்ங்கிற பேரில் எழுதியிருக்கார் ஹலீல் அகமது கீரனூரி. எனவே ஹலீல் அகமது கீரனூரியினுடைய அந்த விஷயத்துக்கு ஒப்புதல் வாக்குக்கு இங்கே நம்ம என்ன செய்வோம், இங்கே வருவோம். முதலாவது கட்டமாக வாங்க இப்போ. அப்போ நசீர் ஹலாலுதீன் அப்படிங்கிற இந்த தபலீக் ஜமாத்தினுடைய சில்லறைத்தனமான தபலீக் ஜமாத்தை பாதுகாப்பதற்கென்று ஒரு ஒரு உருவெடுத்திருக்கிறா இல்லையா, அவரனுடைய விஷயத்தை நாம் என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கோம், உலா வந்துக்கிட்டு இருக்க வாட்ஸ்அப் தளங்களில் அது மாதிரி முகநூல்களில் எல்லாம் எல்லோரும் கவனமாக இருந்து கொள்ளணும். வஹாபிச சிந்தனையை கொண்ட யோஜூஜ் மோஜு கூட்டத்தில் சேர்ந்தவங்க இவங்க எல்லாம். ஹலீல் அகமது கீரனூரி என்பவர் தன்னுடைய தபலீக் ஜமாத்து பற்றி தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் என்ற அந்த புத்தகத்தில் 114 பக்கத்தில் ஒரு பாடம் போடுதார்,
பதினாலாவது பக்கத்தில் ஒரு பாடம் போடுதார், சிராத்தே முஸ்தகீம் யார் எழுதியது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், அங்கே தலைப்பிட்டு போடுதார். தலைப்பிட்டு போட்டுட்டு தகவலை சொல்லிட்டு இந்த சிராத்தே முஸ்தகீம் பற்றி வரும்பொழுது இஸ்மாயில் திஹலவி பற்றி சொல்லிட்டு அவர் சொல்லுதார், இப்படி ஒரு நூல் எழுதவே இல்லை. யாரு அவர் உள்ள எழுதுற ஷஹீது இந்த இஸ்மாயில் திஹலவிங்கிறவர், இப்படி ஒரு நூல் எழுதவே இல்லை. ஆம், ஆச்சரியப்பட வேண்டாம், உண்மை அதுதான். கலீல் அகமது கீரனூரி சொல்லியிருக்காரு, ஆச்சரியப்படாதீங்க, உண்மை அதுதான். அப்படி ஒரு நூல் என்ன செய்யலை இஸ்மாயில் திஹலவி எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே தகவலை கொண்டு வந்து திருப்பி கீழே எழுதுதாரு. உண்மையில் இந்நூல், உண்மையில் இந்நூல் இஸ்மாயில் திஹலவியின் ஷேக், இஸ்மாயில் திஹலவியின் ஷேக் சையத் அகமது ராயபரேலவி அவர்களினுடைய பேச்சு தொகுப்பாகும். சையத் அகமது ராயபரேலவியினுடைய பேச்சு தொகுப்பு அப்படிங்கிறத ஹலீல் அகமது கீரனூரி அந்த புத்தகத்தில் என்ன செய்தார், எழுதி காமிக்கார். நல்லா வழங்கிக் கொள்ளணும், சிராத்தே முஸ்தகீம் இஸ்மாயில் திஹலவி எழுதவே இல்லை, அதுதான் உண்மை, யாரும் ஆச்சரியப்படாதீங்க அப்படிங்கிறது முதலாவது விஷயம். ரெண்டாவதாக சையீத் அகமது ராயபரேலவி, நாம் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் சொல்லியிருக்கோம், சையீத் அகமது ராயபரேலவி இஸ்மாயில் திஹலவியினுடைய ஷேக், இந்த ரெண்டு பேரும் தான் இந்திய தேசத்திற்குள்ள வஹாபிசத்தை அறிமுகம் செய்தவர்கள், பரப்பியவர்கள். அப்போ இஸ்மாயில் திஹலவியினுடைய ஷேக் சையீத் அகமது ராயபரேலவியினுடைய பேச்சு தொகுப்பு தான் இந்த சிராத்தே முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், ஹலீல் அகமது கீரனூரி அந்த புத்தகத்தில் எழுதுதார். எழுதிட்டு திருப்பி எழுதுதார் ஹலீல் அகமது கீரனூரி. பாருங்கள், இதில் நாலு பாகம் இருக்குது, இந்த சிராத்தே முஸ்தகீமில் நாலு பாகம், நாலு ஜுசு இருக்குது. அதில் முதலாவது பாகமும் மூன்றாவது பாகமும் அவர் தொகுத்ததாம். யாரு எழுதுதார் அங்க, அவர் தொகுத்ததுங்கிறத எழுதுதார் யாரு, இஸ்மாயில் திஹலவி. இதுல நாலு பாகம் இருக்குது, முதலாவது பாகமும் மூன்றாவது பாகமும் யாரு தொகுத்தது, இஸ்மாயில் திஹலவி தொகுத்தது தான்ங்கிறத ஹலீல் அகமது எழுதுதார். அப்ப முன்னாடி என்ன சொன்னாரு, ஷஹீது இஸ்மாயில் திஹலவி இப்படி ஒரு கிதாபு தொகுக்கவே இல்லை, இப்படி ஒரு கிதாபு என்ன செய்யலை, தொகுக்கவும் இல்லை எழுதவும் இல்லை இப்படி ஒரு கித்தாபு. இது சையீத் அகமது ராயபரேலவியினுடைய பேச்சு தொகுப்பு தான் சொல்லி சொல்லியிருக்காரா இல்லையா. பின்னாடி என்ன செய்தார், இது நாலு பாகம் இருக்குது, நாலு பாகத்தில் முதலாவது பாகமும் மூன்றாவது பாகமும் இந்த சையீத் இஸ்மாயில் திஹலவி எழுதியது, இஸ்மாயில் திஹலவி எழுதியதுங்கிறத சொல்லுதார். அப்போ குற்றச்சாட்டு இருக்குதே இல்லையா, பகுதி ரெண்டாம் பாகமும் நாலாம் பாகமும் குற்றச்சாட்டு உள்ளது, ரெண்டாவது பாகமும் நாலாவது பாகமும் யார் எழுதினு சொன்னால் இந்த சையீத் அகமது ராயபரேலவியினுடைய முரீது அப்துல் ஹைப் சாஹிப் எழுதினது. அப்துல் ஹை சாஹிப் எழுதியிருக்காரு முதலாவது ரெண்டாவது பாகமும் நான்காவது பாகமும். அப்போ குற்றச்சாட்டுள்ள பகுதியை அப்துல் ஹை சாஹிப் எழுதியதாக சொல்லுதாங்க. அப்போ குற்றச்சாட்டு விஷயம் இருக்குங்கிறத முதலாவது ஏற்றுக்கொள்ளுதாங்க, உண்டு. ரெண்டாவதாக இஸ்மாயில் திஹலவி இப்படி ஒரு கித்தாபு எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடி சொல்லுதாங்க ஹலீல் அகமது கீரனூரி எழுதுதார். திருப்பி பின்னாடி எழுதுதார், முதலாவது பாகமும் மூன்றாவது பாகமும் இஸ்மாயில் திஹலவி தொகுத்தது தான், இஸ்மாயில் திஹலவி தொகுத்தது தான். அந்த குற்றச்சாட்டுள்ள பகுதி தான் யார் எழுதினது, அப்துல் ஹை சாஹிப் எழுதினது. இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம், நம்ம குற்றச்சாட்டுள்ள பகுதியாகிய ரெண்டாவது பாகமாக அல்லது நான்காவது பாகமாக இருந்தாலும் இஸ்மாயில் திஹலவி என்று தொகுத்தது என்று சொல்லக்கூடிய முதலாவது பாகம் மூன்றாவது பாகம் என்பதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் இந்த சிராத்தே முஸ்தகீம் என்பது சையீத் அகமது ராயபரேலவி, அதாவது இஸ்மாயில் திஹலவியினுடைய ஷேக்
சையீத் அஹமது ராயபரேலவியினுடைய பேச்சு தொகுப்புங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பேச்சு தொகுப்புங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ ஷேகினுடைய வழிகாட்டியினுடைய அந்த ஷேகினுடைய பேச்சு தொகுப்புகளை என்ன செஞ்சிருக்காங்க, இந்த முரீதீன்கள் பையத்து செய்த அஹமது ராயபரேலவியினுட்ட செய்த அஹமது ராயபரேலவியினிடம் உடன்படிக்கை செய்து கொண்ட பையத்து எடுத்துக்கொண்ட அந்த முரீதுகள் இஸ்மாயில் திஹலவி, அப்துல் ஹை சாஹிப் ரெண்டு பேருமே, அஷா அப்துல் ஹை பதானவி, இந்த ரெண்டு பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, தங்களினுடைய ஷேகினுடைய பேச்சுக்களை தொகுப்பாக தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ சிராத்தே முஸ்தகீம்ங்கிறது முதல் பாகமும் மூணாவது பாகமும் யார் எழுதியது, இஸ்மாயில் திஹலவி தொகுத்தது. ரெண்டாவது பாகமும் நான்காவது பாகமும் யார் எழுதியது, அப்துல் ஹை சாஹிப் எழுதியது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பம் ஒன்று அதில் இருக்குது. அப்போ இப்படி ஒரு தகவலை கொடுத்தாச்சா, இப்படி ஒரு விஷயத்தை சப்பக்கட்டுகளை சொல்லியாச்சா, இப்போ இஸ்மாயில் திஹலவி என்ன செய்யணும்னு கேட்டால் இவங்க இந்த குற்றச்சாட்டுள்ள பகுதியிலிருந்து பாதுகாக்கணும், அதுக்காக வேண்டித்தான் இப்படி இவ்வளோ என்ன பிரயத்தனம், இவ்வளோ முயற்சி எடுக்கக்கூடியது அவங்க இவங்க தான், இதுக்காகத்தான் இஸ்மாயில் திஹலவியை பாதுகாத்து என்ன அவர் ஒரு பெரிய சுன்னத்தோல் ஜமாத்துங்கிறத நிறுவியத்துக்காக வேண்டி பெரும் பாடுபட்டு இருக்காங்க. ஆனால் இப்னு அப்துல் வஹாப் நஜதியினுடைய கிதாபு தௌஹீத தக்வியத்துல் ஈமானுக்கு உருதுக்கு மொழிபெயர்த்திருக்காரு, உருதுவு கொடுத்துருக்காருங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். வஹாபிச முழு கருத்துக்களும் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்குங்கிறது. இந்திய தேசத்திற்குள்ள வஹாபிசத்தை அறிமுகம் செய்தவர் இஸ்மாயில் திஹலவி, சையீத் அஹமது ராயபரேலவிங்கிறது வரலாறு. இலங்கைக்குள்ள யார் வஹாபிசத்தை கொண்டு வந்தது, பக்ரி தர்வேஷ் கொண்டு வரந்தாரா இல்லையா, பக்ரி தர்வேஷுங்கிறது குருநாகல் பரகஹதனியக்கு தானே வஹாபிசத்தை அறிமுகம் செய்தார். அப்போ இலங்கைக்குள்ள வஹாபிசம் யாரின் மூலமாக அறிமுகமாகியது, பக்ரி தர்வேஷினால். இது வரலாறா இல்லையா. இந்திய தேசத்திற்குள்ள வஹாபிசத்தை அறிமுகம் செய்தவர் யார், இஸ்மாயில் திஹலவி, சையீத் அஹமது ராயபரேலவி. இதுதான் வரலாறு, இதுதான் கிதாபுகள் எல்லாம் எல்லா என்ன இமாம்கள் எல்லாம் சொல்லி காமிக்குதாங்க, மூத்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் எழுதி காமிக்குதாங்க. அப்போ இந்திய தேசத்திற்குள்ள வஹாபிசத்தை இவர்கள் அறிமுகம் செய்யவில்லை என்பதை இந்த தபலீக ஜமாத்தைச் சேர்ந்த இந்த தேவபந்திகள் மறுக்கிறார்களா, அல்லது தக்வியத்துல் ஈமான் என்ற இப்னு அப்துல் வஹாப் நஜதியினுடைய கிதாபு தௌஹீதைத்தான் இவர் தக்வியத்துல் ஈமான் என்று உருதுக்கு மாற்றியிருக்கிறார் என்பதை இவர்கள் மறுக்கிறார்களா, அல்லது இந்த தக்வியத்துல் ஈமானுக்கு எத்தனையோ மறுப்பான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறதே அதை இவர்கள் மறுக்கிறார்களா, எப்படியாக இருந்தாலும் சிராத்தே முஸ்தகீம் என்ற அந்த குற்றம் உள்ள அந்த கிதாபு தன்னுடைய ஷேகுக்கு உண்டானதுங்கிறத ஏற்றுக்கொள்ளுதாங்க. இஸ்மாயில் திஹலவி எப்படி நீங்க பாதுகாக்கலாம், இஸ்மாயில் திஹலவியை எப்படி பாதுகாக்க, அதாவது ஷேகினுடைய பேச்சு தொகுப்பை முறியது செஞ்சிருக்கிறா இல்லையா, பையத்து பெற்ற முறியது தானே. அப்போ ஷேகினுடைய பேச்சு தொகுப்புகள் அத்தனையுமே அவர் உள்வாங்கித்தனை தொகுத்திருக்கணும். அப்போ என்ன செஞ்சிருக்கணும், இது இல்லை என்றாவது என்ன செஞ்சிருக்கணும், மறுத்திருக்கணும், மறுக்கல்ல ஏற்றுக்கொள்ளுதாங்க. சையீத் அஹமது ராயபரேலவியினுடைய பேச்சு தொகுப்புங்கிறத ஏற்றுக்கொள்ளுதாங்க உண்டு, இஸ்மாயில் திஹலவி தொகுத்ததுங்கிறத மூன்றையும் ஒன்றையும் தொகுத்ததுங்கிறத சொல்லுதாங்க ரெண்டு, அதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு கிதாபே தொகுக்கல்ல எழுதவே இல்லைங்கிறாங்க மூன்று. அப்துல் ஹை சாஹிப்ங்கிறவர் தான் அந்த குற்றமுள்ள பகுதி என்ன செஞ்சிருக்காரு, தொகுத்திருக்காருங்கிறத என்ன செய்தாரு, ஏற்றுக்கொள்ளுதாங்க. நான்கு விஷயமாச்சா, இது எப்படி இருக்குன்னு கேட்ட இவங்களினுடைய இந்த பித்தலாட்டம். இப்போ தப்சீருல் ஜலாலைன் இருக்குதா இல்லையா, இந்த தப்சீருல் ஜலாலைனில் உள்ள விஷயம் மாதிரி இருந்தன்னு சொன்னால் என்ன செய்யலாம், நாம் ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கத்துக்கு மாதிரி என்ன செய்யலாம், அதை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ தப்சீருல் ஜலாலைன்ங்கிறது ரெண்டு இமாம்கள் எழுதியது ஒரு பகுதியை எழுதிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜலாலுத்தீனுல் மஹல்லி ரஹிமஹுல்லாங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க ஹிஜ்ரி 791 பிறந்து ஹிஜ்ரி 864 ஒஃபாத்தானவங்க ஜலாலுத்தீனுல் மஹல்லி. ஜலாலுத்தீனுல் மஹல்லி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பகுதியை தொகுத்தாங்க. தொகுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க ஹிஜ்ரி 864 ஒஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ இவங்களினுடைய மாணவர் தான் ஹதீஸ் துறையில் மிக பிரசித்தி பெற்றவர்களாகிய அல் ஹாஃபில் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 870 என்ன செய்தாங்கன்னு கேட்டால், தங்களினுடைய ஆசிரியர் விட்டதை
என்ன செய்தாங்கன்னு கேட்டால் அதில் இருந்து தொகுத்து பரிபூர்ணப்படுத்துதாங்க. பரிபூர்ணப்படுத்தினாங்க தஃப்சீருல் ஜலாலைன். அப்போ ரெண்டு பேருமே ஜலாலுத்தீனுங்கிற சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால ஜலாலுத்தீனுல் மஹல்லி ரஹிமஹுல்லா, ஜலாலுத்தீனு சுயூத்தி ரஹிமஹுல்லா, ரெண்டு பேருமே சேர்ந்து தொகுத்தது தான் இது தஃப்சீருல் ஜலாலைன். ஒரு பகுதி இவங்க தொகுத்தது ஜலாலுத்தீனுல் மஹல்லி ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்தது, அவங்க தொகுத்தது பரிபூர்ணமாக முன்னால் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. மீதி பகுதியை ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவங்க தொகுத்தது. அதனால் தஃப்சீருல் ஜலாலைன், ரெண்டு ஜலாலைன் இமாமுங்களுக்குரிய தஃப்சீர் அது. ஜலாலுத்தீனுல் மஹல்லி, ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா இவங்களுக்கு உண்டான தஃப்சீர். இப்படியாக இருந்தன்று சொன்னால் ஒரு மாதிரியாக என்ன செய்யலாம், நாம் சிராத்தை முஸ்தகிமினுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். என்று கேட்டால் ஒரு இமாம் மௌத் ஆகிட்டாங்க, அது பரிபூர்ணப்படுத்தப்படலை, அடுத்தவர் தொகுத்திருக்காருன்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்டான்னு கேட்டால் திருவிளையாடல் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாம் இஸ்மாயில் திகழவியை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒன்றும் மூணும், அதெல்லாம் இடையில் ரெண்டை விட்டு போட்டு அவர் மூணு போனது இல்லை. இஸ்மாயில் திகழவி ஒன்றை தொகுத்து போட்டு ரெண்டை விட்டு போட்டு எதுக்கு மூணுக்கு போனார்? அப்போ அப்துல் ஹைங்கிறவர், அப்துல் ஹை சாஹிப்ங்கிறவர் ரெண்டையும் நாலையும் தொகுத்தாராம். புத்தி ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஒன்றையும் ரெண்டையும் தொகுத்தார். தொகுத்த நேரத்தில் இஸ்மாயில் திகழவி என்ன செஞ்சார்? மண்மறைஞ்சிட்டார் என்று சொல்லி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டு சொன்னால், அதனால் சையீத் அஹமது ராயபரேலவியினுடைய ஷேகனுடைய தொகுப்புகளை தொகுக்கிறதுக்கு வேறு யார் தொகுக்கல, அடுத்த முறியதை என்ன செய்தார் அப்துல் ஹாய் சாஹிப் என்ன செய்தார் தொகுக்கார் என்று சொன்னால், மூளை நாளையும் அவர் பரிபூர்ணப்படுத்தினார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாச்சு. சரி, இருந்தன்று சொன்னால் பரவாயில்லை. அப்படி இல்லாமல் குற்றச்சாட்டுள்ள பகுதியை, ரெண்டாவது பகுதியை அப்துல் ஹாய் சாஹிபுக்கு திருப்பி, குற்றச்சாட்டு இல்லாத ஒன்றாவதையும் மூன்றாவதையும் பகுதியை இஸ்மாயில் திகழவிக்கு எடுத்து இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களினுடைய, இவங்க ஏற்றுக்கொண்ட தேவபந்திகளினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களினாலேயே தொகுக்கப்பட்ட ஒன்றுதான்கிறது உறுதி. அது அவங்களே ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தாங்க. இப்படி குளறுபடி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கணும். மறுத்திருந்தேன்னு சொன்னால் ஓகே, இது மறுக்கல்ல, முன்னாடி கிதாபே அப்படி எழுதவே இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன செய்தார்னு கேட்டால் எழுதியிருக்காருங்கிறத ஏற்றுக்கொள்கிறார். அதுவும் ஒன்றும் மூணும் குற்றம் உள்ள பகுதியை அவர் தான் தொகுத்ததுன்றது திருப்பி என்ன செய்தாங்க, அடுத்த அடி அடிக்குதாங்க. அப்போ குற்றம் உள்ள பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கண்டிருக்கிறார்கள், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளுதாங்க, ஏற்றுக்கொள்ளுதாங்க. அது தொகுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளுதாங்க, தொகுக்கப்பட்டிருக்குங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளுதாங்க. அவங்களினுடைய அறிஞர் பெருமக்களே தொகுத்திருக்காங்க. ஆக அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவபந்திகளினுடைய அறிஞர் பெருமகனாராகிய இவர்கள் ஏற்றுக்கொண்ட சையீத் அஹமது ராயபரேலவியினுடைய பேச்சு தொகுப்புங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளுதாங்க. அவர்களுடைய முரீதுகளில் இஸ்மாயில் திகழவியின் தொகுத்ததையும் ஏற்றுக்கொள்ளுதாங்க, அப்துல் ஹை சாஹிப் தொகுத்ததையும் ஏற்றுக்கொள்ளுதாங்க, குற்றம் இருக்குங்கிறதையும் ஏற்றுக்கொள்ளுதாங்க. அப்போ இதில் என்ன இதற்கு இவங்க பாதுகாப்பதற்கு, இஸ்மாயில் திகழவியை பாதுகாப்பதற்கு, அதிலிருந்து விடுபட வைப்பதற்கு என்ன முயற்சி செய்தாலும் என்ன செய்யாது, அங்கே இவங்களினுடைய அந்த வாதம் என்ன செய்யாது, நிற்காது. ஏன்டா முழுதை ஏற்றுக்கொள்ளத்தானே செய்தாங்க, ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கணுமா இல்லையா? இஸ்மாயில் திகழவியை பாதுகாப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி ஏற்றுக்கொள்ளணுமா இருந்தால் மறுக்கணுமா இல்லையா? மறுக்க இல்லையே, ஏற்றுக்கொள்ளுதாங்க. எனவே சையீத் அஹமது ராயபரேலவி இவர்களினுடைய ஷேக் அவர்களுடைய பேச்சு தொகுப்புங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிய வருது. அது கீர் அகமது, என்ன ஹலீல் அகமது கீரனூர் என்ன செய்தார், அந்த தன்னுடைய புத்தகத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளுதார். அதனுடைய பக்கத்தை ஸ்கிரீன்ஷாட்டை நாம் என்ன செய்வோம், கொடுப்போம், நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த புத்தகத்தினுடைய பக்கத்தை கொடுப்போம், வாசித்து பாருங்கள். பின்னாடி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மூணாவது தொடரில் பரிபூர்ணப்படுத்த முடியலை, அதனால் நாலாவது தொடரில் அந்த குற்றச்சாட்டு என்ன, அது பற்றி உண்டான விவரத்துக்கு நாம் வருவோம். இன்றைக்கி அந்த கிதாபினுடைய யார் தொகுத்ததுங்கிற விஷயத்தை நம் மட்டும் என்ன செஞ்சுருக்க நாம் பார்த்துருக்கோம். எனவே நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாலாவது பகுதியில் அந்த குற்றச்சாட்டு உள்ள விஷயங்கள்ல எந்த வார்த்தைகளை இவங்க நீக்கியிருக்காங்க, பழைய எடிஷன் எது, புதிய எடிஷன் எதுங்கிறதெல்லாம், இதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் வேற எங்கேயாச்சும் இவங்க தொகுத்து வச்சிருக்காங்களா இவங்களினுடைய மூதாதையர்களில் அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஆதாரபூர்வமாக பார்ப்போம். சும்மா கிடையாது, அவங்களினுடைய உருது கிதாபுகளில் இருந்து ஆதாரபூர்வமாகவே நாம் என்ன செய்வோம், அதெல்லாம் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில். எனவே இந்த சிராத்துல் முஸ்தகீம் கிதாபு இஸ்மாயில் திகழவிக்குரியது என்பது நிரூபணம், இவங்களே அது ஏற்றுக்கொண்டதுதான்.
இவங்க குற்றச்சாட்டுள்ள பகுதி என்பதை வேறொரு ஆளுக்கு திருப்பி என்ன செய்தாங்க, இஸ்மாயில் திகழைய பாதுகாப்பதற்கு முயற்சி செய்தாங்க. ஆனால் என்ன செய்யாது, அந்த வாதம் இவங்களுடைய வாதம் நிற்காது. ஏன் கேட்டாங்க, நிற்கக்கூடிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன செய்யலாங்க, வாதம் இல்லை. அதை நாம் உதாரணத்தை சொல்லி காட்டுறேன். தஃப்சீருல் ஜலாலைனை போன்ற அப்படியொரு சூரத்தில் அப்படியொரு நிலைமையில் அப்படியொரு வடிவத்தில் இருந்தேன்னு சொன்னாச்சு, சரி ஏற்றுக்கொள்ளலாம். இவர் ரெண்டை விட்டு போட்டு மூணாவதுக்கு போயிருக்காரு, யாரு, இஸ்மாயில் திகழவி. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் அந்த குற்றச்சாட்டுள்ள விஷயத்துக்கு நாம் வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.